மீண்டும் வரவேற்கிறோம். இது மக்களவைத் தேர்தல் 2019 சிறப்பு நேரலை விவாதம். இந்த விவாதத்திலே நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள். அவளை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நம்ம 8 மணியிலிருந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ பல விஷயங்கள் பேசணும், வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து பேசணும், அப்புறம் அந்த பிரபலமான நபர்கள் வாக்களிக்கும் போது அது என்ன மாதிரியான இம்பேக்ட் மற்றவர்கள்ட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பரத் அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார். அது மாதிரி நமது விஸ்வா வந்து ஒரு களத்தில் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுது, அது என்ன விதமான பாதிப்புகளை அல்லது இம்பேக்டை வந்து எப்படி ஏற்படுத்தும் வாக்குப்பதிவில், அந்த மாதிரியான விஷயங்களை பேசினார். ஓ, நீங்கள் இப்போ வந்தனால என்ன பேசுகிறோம்னு சின்ன ஒரு சமப்பு உங்களுக்கு. இப்போ நீங்கள் வாக்களித்துட்டு வந்து வரீங்களா, இல்லை இனிமேல் தான் வாக்களிக்க கடமை ஆற்ற போகிறீங்க. இப்போது நம்ம தமிழக தேர்தலை பொறுத்தளவில் வேலூர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 38 தொகுதிகளில் நடக்குது. ஸோ இது இந்த ஆர்வம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த அளவில் எப்படி இருக்குது, தொலைக்காட்சி மூலமாக பார்த்த அளவில்? நிறைய இருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நேற்று நான் கோயம்பேடு பக்கத்தில் தான் அருகில் தான் வசிக்கிறேன். நான் காலையில் வேற ஒரு ஊடகத்துக்கு போகும்பொழுது கோயம்பேட்லேருந்து கிராஸ் பண்ணி கிண்டி வரைக்கும் போகிறேன். எல்லா பஸ் ஸ்டாப்லையும் நீங்கள் அசோக் நகராக இருக்கட்டும், இல்லை வந்து வடபழனியாக இருக்கட்டும், இல்லை கிண்டி வரைக்குமே மக்கள் ஆர்வமாக, கிட்டத்தட்ட தீபாவளி பொங்கலுக்கு என்ன ஒரு கூட்டம் பார்ப்போமோ அந்த அளவுக்கு ஆர்வமாக நான் வாக்களித்தே தீர்வேங்கிற பார்க்குறேன். இன்னும் சில ஊடகங்களை பார்க்கும்போது, செய்தி சேனல்களில் பேட்டி எடுக்கும்போது, நான் ஓட்டு போடுறதுக்கு தான் போகிறேன், நைட்டு 2 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு பஸ் வரல, பஸ்ஸே இல்லை, நான் விழுப்புரம் போகணும், நான் கண்டிப்பாக நான் வாக்களிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமான. நீங்கள் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட தீபாவளி பொங்கலுக்கு என்ன நடக்குமோ, நைட் ஒரு தர்ணாலாம் நடந்துச்சு, 1:30 ஒரு தர்ணா, ஒரு சின்ன தடியடி இதெல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து மிக எழுச்சியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புவோம். நிச்சயமாக தொடர்ந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது. அதுக்கு முன்பாக திரு சேலம் செய்தியாளர் திரு நடராஜன் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். நடராஜன், சேலத்தை பொறுத்தளவில் வாக்குப்பதிவு எப்படி இருக்கிறது, சுமூகமாக நடைபெறுதா, அங்கே உள்ள அங்கு வேறு ஏதேனும் புகார்கள் இருக்கிறதா, முக்கியமான நபர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள் யார் யாரெல்லாம் வாக்களித்திருக்காங்க சேலத்தை பொறுத்தளவில்? சேலத்தை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு சார். காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் தொடங்கி இந்த அமைதியான முறையில் நடந்துட்டு வந்துருக்கு. இது வந்து முக்கியமான சேலத்துல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, சேலத்தை வந்து மண்ணின் மைந்தன் தமிழக முதலமைச்சர் தான் இந்த சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டத்துல வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தான் அவருடைய வாக்களிக்கிற இடம். இன்னைக்கு காலையில வந்து 7:30 அளவுல வந்து தமிழக முதல்வர் தனி ஒருவராக வந்து நேரில் வந்து வாக்களிக்க வந்தார். அங்க வந்து அங்க வாக்களிக்க வாக்கு சாவடியில வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு ஏற்கனவே காத்திருந்தாங்க. அப்ப வந்து வாக்காளர்கள் மத்தியில வந்து அவரும் வந்து தனியா காத்திருந்தார். 10 பேர் வாக்களிச்ச பின்னாடி தான் நீண்ட வரிசை நின்று காத்திருந்த பின்னாடிதான் வாக்களித்தாரு. அமைதியான முறை வாக்களித்து அவருடைய ஜனநாயகக்கிழமை நிறைவேற்றினார் சார். மாவட்டம் முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் சேலம் அழகாபுரம் பெரிய புதிர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை தன் வாக்குப்பதிவு செய்தார் சார். இதே போல வந்து சேலம் இது அதிமுக சார்பில் போட்டியிடும் சரவணன் அவர்களும் தங்களுடைய காலையை வந்து இன்னைக்கு வாக்குப்பதிவு செஞ்சாரு. இது வந்து மாவட்ட ஆட்சியர் ரோகிணி மேடம் வந்து அவங்க வந்து இன்னைக்கு மாவட்ட அவங்க ஆட்சியர் அலுவலக எதிரே உள்ள 5 மாளிகளை வந்து இன்னைக்கு காலையில வாக்குப்பதிவு தொடங்கினாங்க சார். காலையில இருந்து அமைதியான முறையில எந்த ஒரு எதுக்கும் இடையூறுக்கு இடையும் கொடுக்காத வகையில அமைதியான முறையில வந்து வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு. காவல்துறையினர் வந்து பத்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க சார். நன்றி திரு நடராஜன். அந்த வாக்குப்பதிவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கேட்கும்போது அது மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி ஜெகதீஸ்வரம். தொடர்ந்து அந்த இப்போ வரைக்கும் வந்து பெரிய அளவில் ஒன்றும் புகார்கள் இல்லை. அந்த வாக்குப்பதிவு சில இடங்களில் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம், சில இடங்களில் 1 மணி நேரத்துக்கு அப்புறம், சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறு தாண்டி இதுவரைக்கும் மேஜராக இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து இதற்கு முன்பு, அதாவது வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு கட்சிகள் பெரிய அளவில் சில விஷயங்களை முன் வச்சாங்க, அது 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 அந்த மாதிரி இல்லையோ, இல்லை அது
வெற்றி தோல்வி வரும் பொழுது பேசப்படும். அது வந்து நீங்க மே 23 இவிஎம் குறித்து 23 ஒரு தரப்பு இவிஎம்ல போட்டதெல்லாம் தப்பான ஓட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, நாங்க ஒண்ணு போட்டோம் அது ஒண்ணு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா இப்ப பேச்சு பண்ண முடியல, ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு அந்த பார்க்க முடியுது விவிபேட் பார்க்க முடியுது. விவிபேட்ல வந்து நீங்க 7 செகண்ட் வரைக்கும் நீங்க வாக்களித்த, நீங்க ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கீங்கன்னா அதே சின்னம் பிரதிபலிக்குதாங்கிறது இன்னைக்கு உறுதிப்படுத்த முடியுது. இன்னொன்று, இன்னைக்கு இந்த இவிஎம் மிஷின் சில இடங்களில் கோளாறு இருக்கு அப்படின்னு அப்படி அதை யூஸ்வலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரு 4-5 இடங்களில் தான் நடக்கும். அப்போ ஸ்டாண்ட்பை மிஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சதே எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 7 ஃபேஸ் முடிகிற வரைக்கும் எல்லா மிஷினுமே பூட்டி தான் வைக்க போகிறாங்க. அப்போ அந்த ஸ்டாண்ட்பை மிஷின்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால தான் இல்லை மற்ற நேரங்களில் உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒவ்வொரு மிஷினையுமே நீங்கள் ஒன்று டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியான கோளாறுகள் நம்ம ஆந்திராலையும் பார்த்தோம். இப்போ போன ஃபஸ்ட் ஃபேஸ்லையும் ரொம்ப நேரம் மக்கள் இரவு நேரம் வரைக்கும் மக்கள் காத்திருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் சரி செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாண்ட்பை மிஷின்ஸ் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணணும். இல்லை இவிஎம் மிஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கோளாறுகளை எப்படி தவிர்ப்பதுன்னு பார்க்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டது அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பணிகளையும் செய்யணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வழக்கமாக செய்வார்கள். ஆமாம், இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரு விஸ்வா, நீங்கள் களத்தில் பார்த்த சில விஷயங்களை நம்ம துவக்கத்தில் சொன்னீங்க, அதே மாதிரி குறிப்பிட்டு எதுன்னு சொல்லணுமா, என்ன என்ன காரணிகள் இதில் பெரிய ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் தோல்வி தீர்மானிக்கக்கூடிய சில தேர்தல் நம்ம வந்து வாக்காளர்களுடைய ஆர்வம், வாக்காளர்களுடைய தரப்புலேருந்து தான் நம்ம நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அரசியல் கட்சிகளுடைய தரப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து பல அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு வாழ்வா சாவாங்கிற தேர்தல் முதல் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நம்ம காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே ஒரு எதிர்காலத்தை ஒரு தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் தான் இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே அதிமுக வரும், திமுக வந்தாலும், டிடிவி தினகரனாக இருந்தாலும் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன, தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து மிக ஆர்வம் காட்டுறாங்க. இந்த தேர்தலில் மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க. எப்படியும் தாங்கள் அதிகபட்சமாக வென்றாக வேண்டும், அதிகபட்சமான சீட்டுகளை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால அந்த தேர்தல் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுது. அவங்க அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அதை அப்படி செயல்படக்கூடிய அதே நேரத்தில் வந்து வாக்காளர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து முன்வந்து வாக்களிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுடைய ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமான பார்க்குறேன். நமது செய்தியாளர் செய்யது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவர் பேசலாம். திரு செய்யது, வணக்கம். செய்யது, நீங்க சென்னை பகுதிகளில் காலையில இருந்தே தொடர்ந்து பல்வேறு வாக்குச்சாவடிகளில் சென்ற வாக்குப்பதிவு நிலவரங்கள் அதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்த அளவில் சென்னை மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க வாக்கை பதிவு செய்வதற்கு? சென்னையை பொறுத்த அளவில் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளுக்கு மிக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காலையிலேயே, அதாவது வாக்குப்பதிவு தொடர்வதற்கு முன்னதாகவே, மக்கள் நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்தது அவர்களது ஆர்வத்தை காட்டுகிறது. குறிப்பாக அனைத்து தொகுதிகளிலுமே மக்கள் விறுவிறுப்பான வாக்குப்பதிவை தங்களது பதிவை பதிந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய அந்த புது வாக்காளர்கள் கூட அதிகாலையிலேயே வந்து வரிசையில் நிற்பதை காண முடிந்தது. அவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் திரும்பி இருக்கிறார்கள். மேலும் தற்போது தென் சென்னையை பொறுத்தவரை நான் நிற்கக்கூடிய பகுதியானது தென் சென்னை தொகுதி. இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை 40 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தேவத் என்ற தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிட்டு இருக்கிறார். அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர், அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரான தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த தேர்தலிலே அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அமமுகவை பொறுத்தவரை இசைக்கு சுப்பையா வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார். தற்போது வாக்களிப்பதற்காக தென் சென்னை தொகுதி, அதாவது எஸ்ஐடி கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வாக்களிப்பதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது வாக்குச்சாவடிக்கு வந்து கொண்டிருக்கிறார். செய்யது, நீங்க சொல்லக்கூடிய நாங்களும் பார்க்க முடியுது. திரு மு க ஸ்டாலின், திமுக தலைவர் தன் வாக்கை பதிவு செய்ய வரக்கூடிய அந்த காட்சியினை நாங்கள் பார்க்க முடியுது. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. செய்யது சொல்லுங்க. அவர் தற்போது, அதாவது 200 மீட்டர் தொலைவிலே வாக்காளர்கள் அங்கு நிறுத்தப்படுவார்கள் என்ற நிலையில் அவர் இறங்கி வாக்களிப்பதற்காக எஸ்ஐடி கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள, அதாவது எஸ்ஐடி கல்லூரி வளாகத்தை பொறுத்தவரை 6 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கிறது. இதுல குறிப்பாக 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், அதாவது 6,650 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளுமே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் வாக்களிக்கக்கூடிய, அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்களிக்கக்கூடிய 24வது என் வாக்குச்சாவடியில் தற்போது அவர் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். வாக்களிப்பதற்காக அவர் குடும்பத்தினருடன் அவர் இங்கே வந்திருக்கிறார். இந்த 24வது வாக்குச்சாவடியிலே அவர் இன்னும் சிறிது நேரத்தில்
இணைப்புல இருங்க. கனிமொழி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கூடிய அந்த காட்சியினை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அவருடைய அந்த ஆடியோ நமக்கு சரியாக கிடைக்கப்பெறல. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்களிக்க செல்லக்கூடிய அந்த காட்சியினை நாம் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக அவர் வாக்களித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. திரு விஸ்வா, நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, முக்கியமாக நான் கேட்டது என்னென்ன காரணிகள் முக்கியமாக இருக்கும் ஒரு 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 கூட்டணி வெற்றி பெறுதுன்னு நம்ம ஒரு கணக்கில் எடுத்தாலும் கூட, பெருவாரியான இடங்களை பெறுறாங்க அப்படின்னு வச்சாலும் கூட, அந்த அதுக்கு என்ன காரணிகளாக இருக்கக்கூடும்? இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மோடி அரசாங்கம் மீண்டும் வருமா வந்து அமர வைக்கப்படுவார்களா என்ற கேள்வி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யார் பிரதமராக வரப்போகிறார்கள், யார் அங்கே ஜெயித்தலம் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கேள்வியில் இருக்கின்றன. அதே போல் நிச்சயமாதிரி கனிமொழி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்துட்டு தொடரலாம். வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இரண்டு மாவட்ட செயலாளர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் கீதா ஜீவன் அவர்களிடமும் பேசினேன். சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது இதுவரை. என்னங்க இல்லையே, நீங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா நான் ஃப்ளைட் பிடிச்சிடுவேன். பல சவால்களுக்கு மத்தியில சந்திச்சிருக்கீங்க, இன்னும் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால் ஏதாவது நினைக்கிறீங்களா? ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட வேண்டும், அதுதான் ஒரே சவால், வேற எதுவும் இல்லை. இங்க இருந்து நீங்க மதுரைக்கு போறீங்க, நீங்களும் தமிழிசையும் ஒரே விமானத்துல பயணிக்க போறீங்க? இல்ல, நான் மதுரை, நான் நேரா தூத்துக்குடிக்கு போறேன். ரெண்டு பேர் ஒரே விமானத்துல போறதா சொல்றாங்க? எனக்கு தெரியாதுங்க, ஒரு விமானம் என்றால் எல்லாரும் தான் பயணிக்க கூடிய ஒன்றாக இருக்கும், அதனால யார் வேணாலும் வரலாம். இந்த சந்திப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. நான் யாராக இருந்தாலும் மரியாதையாக நடத்துவதும், யாரை பற்றி பேசினாலும் மரியாதையாக தரக்குறைவாக தாழ்த்தி பேசக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. கனிமொழி அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தி விட்டு செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம். நம்ம செய்தியாளர்களும் சில நேர கேள்விகள் வந்து ரெண்டு பேரும் ஒரே விமானத்தில் போனால் என்ன பண்ண முடியும், அது ஒரு கேள்வியாக கூட வைக்கிறாங்க. பரவாயில்ல, அதற்காக நம்ம தனி விமானத்தில் இது பண்ண முடியாது. அவர் முக்கியமான விஷயம் என்ன சவால் அப்படின்னு கேட்கும்போது, இது தேர்தல் சரியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சவால். இதில் நம்ம ஒரு ஒரு சின்ன அந்த செய்தியாளர் கேட்டதிலே நம்ம கவனித்தோம்னா, அந்த காலம் காலமாக குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் வந்து இந்த எதிரி அரசியலாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இருக்குது. எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது வந்து இருந்து கருத்து வேறுபாடுகளுடைய கட்சியினருங்க பார்க்கறது இல்லை, ரெண்டு பேரும் பரம எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் அந்த இது அந்த கேள்வியாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். தவறானது, அது மாற்றிக்கணும். அவங்களே நல்ல நட்போடு தான் இருக்காங்க, செய்தியாளர்களே அந்த மாதிரி கேள்வி சொன்ன ஒரு விஷயம், ஜனநாயகம் முறைப்படி நல்லபடி நடக்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அவங்க இன்னைக்கு இங்க சொல்றது. ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி ரெய்டு வந்திருக்கு, ஆளுங்கட்சி தரப்பு கேள்வி அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்டிகுலர் வார்த்தை இவங்களுக்கு இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ட், ஏன்னா எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வேற எதுவும் பேசவும் முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க டிராப் பண்ண ஹிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிண்ட். என்னன்னா, நாளைய பின்ன வந்து ஒருவேளை தேர்தல் முடிவுகள் நம்ம கையில என்ன நடக்க போது நமக்கு கண்டிப்பா இன்னைக்கு தெரியாது, மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. இப்படி மாறும்போது எந்த குற்றச்சாட்டு மேலோங்கி நிற்கும்ன்றதுக்கான ஒரு அடிக்கோடா கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொல்றதே பாத்தீங்கன்னா, ஜனநாயக முறைப்படி அப்படின்னு போதே ஒரு இன்ஸ்டிடியூஷனை மறைமுகமா வச்சு அவங்க பேசுறாங்க. அவங்க நடந்த அந்த ரெய்டுகள் அதோட சேர்த்து சொல்றாங்க, நான் விசாரித்த அளவில் எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர்கிட்டயுமே நான் விசாரிச்சேன், இதுவரைக்கும் எந்த வாக்குச்சாவில எந்த பிரச்சனையும் அந்த தகவலும் நமக்கு அந்த தகவலும் சொன்ன மாதிரி அவங்க ஒரே பிளைட்ல போனா அது உடனே வந்து இது வந்து அதனாலதான் அது ஒரு கேள்வி. வேற பல ஊடகங்கள், வேற பல தேசியங்கள்லாம் போட்டு வேற மாதிரி, வேற பல ஊகங்கள் அதுக்கான ஒரு கல்வியை இவங்க வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நம்ம அடுத்து அமர் போக முன்னாடி பரத் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரலை விவாதத்தில் கலந்து கொண்டும் கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கு மிக்க நன்றி. நேர்களே, மக்களவைத் தேர்தல் 2019 சிறப்பு நேரலை விவாதத்திலே பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது செய்தியாளர்கள், மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள கள நிலவரங்களை உடனுக்குடனாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாகவும்
தொலைபேசி வாயிலாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது அரங்கிலே பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் இந்த வாக்குப்பதிவினுடைய முக்கியத்துவம் குறித்தும் இந்த பிரச்சாரங்கள் குறித்தும் அது என்னென்ன கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இங்கே முன்வைக்கப்பட்டன என்பது குறித்தெல்லாம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் 2019 சிறப்பு நேரலை விவாதம் தொடரும்.